ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. எதிர்வரும் புதன்கிழமை திருநூற்று புதன், தபக்காலம் ஆரம்பமாகின்றன. இந்த தபக்காலம் 40 நாட்கள் என்பது ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பின் பெருவிழாவை கொண்டாடுவதற்கு எம்மை தயார் செய்கின்ற காலமாகவும் அருள் வழங்கப்படுகின்ற காலமாகவும் இதை நாங்கள் அனுசரிக்க இருக்கின்றோம். அனைத்து சமயங்களும் தமகத்தே சில அறச்செயல்கள் அல்லது ஆன்மீக ரீதியான ஈடுபாடுகளிலே நோன்பு இருத்தலும் விரதம் இருத்தலும் இவ்வாறு தப முயற்சிகளிலே ஈடுபடுதல் ஒரு ஆன்மீகத்தினுடைய வழிமுறையாக, ஆன்மீகத்தில் நாங்கள் வளர்ச்சி பெறுவதற்கு உதவியாக இவை விளங்கும். இந்த அறச்செயல்களிலே ஈடுபடுகின்ற பொழுது எத்தகைய மனநிலையோடு நாம் இந்த தவக்காலத்தை அனுசரிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாம் சற்று சிந்திப்போம். கிறிஸ்துவினுடைய போதனையின் அடிப்படையிலே இந்த தவக்காலம் 40 நாட்கள். ஆண்டவர் இயேசுவும் 40 நாட்கள் தவம் இருந்தார். அவர் தம்முடைய பணியை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக இவ்வாறு இயேசு பாலை நிலத்திற்கு, அதாவது தனிமைப்படுத்தப்பட்ட நிலைக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டார். அவர் உண்ணா நோன்பு இருந்தார், சபத்திலே ஈடுபட்டிருந்தார். அதன் வழி அவர் தம்முடைய தியாகத்திற்கான, தியாக வாழ்வுக்காக தம்மை தயார் செய்கின்ற ஒரு காலமாக அனுசரித்தார். யூத சமயத்திலே ஏற்கனவே இத்தகைய அறச்செயல்கள் அங்கு கோடிட்டு காட்டப்பட்டிருந்தன. திருச்சட்டத்திலே மோசேயினுடைய சட்டத்தை அடிப்படையாக கொண்டு யூத சமயத்தில் நோன்பு இருத்தல் போன்ற வேண்டுதல் செய்தல், சபித்தல், மன்றாடுதல், தான தர்மம் செய்தல் இவைகளெல்லாம் ஏற்கனவே பழக்கத்திலே இருந்தவை. இந்த தவக்காலத்தில் நாம் பல்வேறு வழிபாட்டு முறைகளிலே நாங்கள் ஈடுபடுவதுண்டு. கிறிஸ்துவினுடைய பாடுகளை தியானிப்போம். பெரும் கொண்டாட்டங்களை தவிர்த்து கொள்ளுவோம். எளிமையான வாழ்விலே நாங்கள் எங்களை ஈடுபடுத்துவோம். இந்த தவக்காலத்தில் 3 முக்கியமான விடயங்களில் நாங்கள் எங்களுடைய கவனத்தை செலுத்துவது வழக்கம். 1, நோன்பு இருத்தல். இயேசு இந்த நோன்பு இருத்தல், தானும் நோன்பு இருந்தார், இந்த நோன்பு இருத்தலை பற்றி என்ன கூறியிருக்கின்றார்? நாங்கள் நோன்பு இருக்கின்ற பொழுது நீங்கள் தவிர்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், வெளிவேடக்காரர்களைப் போல நாங்கள் இருக்கக்கூடாது. நோன்பு இருக்கின்ற பொழுது நீங்கள் முகவாட்டமாக தோன்றாமல் மற்றவர்கள் பார்த்து
அவர்கள் எங்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காக விகாரப்படுத்தி கொள்ளாதீர்கள். நோன்பு இருக்கின்ற பொழுது தலையில் எண்ணெய் தோய்த்து முகத்தை கழுவுங்கள் என்று சொல்லி நாங்கள் மறைவாக இருக்கின்ற தந்தை எங்களுக்கு சன்மானம் வழங்க வேண்டும், அருள் தர வேண்டும் என்பதற்காக வெளிவேடத்தனத்தை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். கட்டாயத்தின் பேரிலே எங்களுடைய மத ரீதியான அனுஷ்டாரங்களிலே நாங்கள் ஈடுபடக்கூடாது. சுயமாக ஈடுபட வேண்டும், சுதந்திரத்தோடு ஈடுபட வேண்டும். அதனுடைய நோன்பு இருத்தலின் ஊடாக எங்களுடைய வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளை, ஆசீர்களை, எங்களுடைய வாழ்வில் நாங்கள் கடைப்பிடிப்பதற்காக இயேசு எங்களை அழைக்கின்றார். நோன்பு இருத்தல் சில வேளைகளிலே பலருக்கு இக்காலகட்டத்திலே நாங்கள் விரும்பியதை உண்பதற்கும் விருப்பமான ரீதியாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடாத்துகின்ற விருப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற நாங்கள் சுவைபட உண்ண வேண்டும் என்பதும் புதுமை புதுமையாக நாங்கள் சாப்பிட வேண்டும் என்றும் எங்களுடைய விருப்புகளை நிறைவு செய்ய வேண்டுமென்று விரும்புகின்ற நுகர்வு கலாச்சாரத்திலே நாங்கள் இரண்டர கலக்கப்பட்டிருப்பதனாலே நோன்பு இருத்தல் என்பது இளம் சந்ததியினர்களுக்கு கடினமானதாக இருக்கும். ஆனால் இந்த நோன்பு இருப்பதனூடாக நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற ஆசீர்கள், வரங்கள், எங்களை நாங்கள் சரியான பாதையிலே செல்லக்கூடிய, எங்களை ஆளக்கூடியவர்களாக இருக்கின்ற, கட்டுப்பாடுள்ளவர்களாக, எங்களுடைய வாழ்வில் நாங்கள் சில இலட்சியங்களுக்கும் மதிப்பீடுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக மாறுவோம் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இரண்டாவதாக, நாங்கள் இந்த காலத்திலே சபத்திற்கு, இறை வேண்டுதல்களுக்கு கூடுதலான நேரத்தை செலவு செய்ய எதிர்பார்க்கப்படுகின்றோம். கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது அதற்கு எங்களை தயார் செய்யும் முகமாக இந்த 40 நாட்களிலும் நாங்கள் இறைவனோடு கூடுதலாக செபத்திலே இணைந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த செபத்திற்கான பல சந்தர்ப்பங்கள் எங்களுடைய பங்கு தளங்களிலே, எங்களுடைய சமூகங்களிலே உருவாக்கப்படலாம். அதிகமாக எங்களுடைய வழிபாடுகள், திருப்பலி, இன்னும் கிறிஸ்துவினுடைய பாடுகளினுடைய தியானங்கள், இன்னும் நாங்கள் எங்களை ஒரு ஞான ஒடுக்க ரீதியான நிகழ்வுகள், இவற்றின் ஊடாக நாங்கள் இறைவனோடு ஒன்றித்திருப்பதற்கு, குறிப்பாக சுபத்திலே ஒன்றித்திருப்பதற்கு பல சந்தர்ப்பங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் இந்த சபம் என்பது, இறைவனோடு உரையாடுகின்ற இந்த மதிப்புக்குரிய ஒரு தூய்மையான பொறுமதியான நேரத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு காட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வெளிவேடக்காரர்களாக செய்யாதீர்கள், கட்டாயத்தின்படி செய்யாதீர்கள். ஏதோ நாங்கள் இவற்றையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் அல்லது ஏனியவர்களுக்கு நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த மனநிலையோடு இல்லாமல் இயேசு கூறுகின்றார், நீங்கள் இறை வேண்டுதல் செய்கின்ற பொழுது கதவை அடைத்து மறைவாக உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுதல் செய்யுங்கள் என்று. அதாவது இங்கு வெளிவேடக்காரர்களாக இல்லாமல் உண்மையாகவே எங்களுடைய உள்ளத்தால் இறைவனோடு சபத்திலே ஒன்றுபட வேண்டும் என்று. நாங்கள் தனித்தும் கூட்டாகவும் இந்த வேண்டுதல்களிலே இணைந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே நாங்கள் வேண்டுதல் செய்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து அந்த ஏக்கத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக, இறைவனோடு நான் தனித்திருக்க விரும்புகின்றேன், இறைவனோடு உரையாட விரும்புகின்றேன், குறிப்பாக இயேசுவினுடைய பாடுகளை தியானிப்பதனூடாக அவருடைய தியாகத்தையும் அவருடைய அன்பையும் அந்த பாடுகளினூடாக நாங்கள்
இறை மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அருள் வளங்களை பெற வேண்டும் என்ற அந்த ஆவலோடு சபத்திலே ஒன்றித்திருப்போம். மூன்றாவதாக, இந்த தவக்காலத்திலே நாங்கள் தர்மம் செய்ய, தான தர்மம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். இந்த தர்மம் செய்கின்ற பொழுதும் இயேசு கூறுகின்றார், உங்கள் வலக்கை செய்வதை இடைக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் தர்மம் செய்கின்ற பொழுது மறைவாக இருக்கின்ற இறைவன் உங்களுக்கு கைமாறு செய்வார் என்று. இந்த தான தர்மம் செய்வது என்பது எல்லா சமயங்களுக்கும் மதங்களுக்கும் பொதுவானது ஒரு விடயமாகும். எதை கொடுக்க விரும்புகின்றோம், பகிர்ந்து அளிக்க விரும்புகின்றோம்? இந்த தவக்காலத்திலே நாங்கள் நோன்பு இருக்கின்ற பொழுது அதனூடாக நாங்கள் செய்கின்ற தியாகத்தின் விளைவாக எங்களிடம் இருக்கின்றவற்றை, எங்களுக்கு விருப்பமாக இருந்தவற்றை நாங்கள் தியாகம் செய்து பகிர்ந்து அளிக்கின்றோம். பல முயற்சிகள் இந்த திரு அவையிலே இருக்கலாம். இந்த இடத்திலே இருக்கின்ற ஏழையர்களுக்கு அல்லது பல்வேறு நல்ல சமூக அபிவிருத்தி நோக்கங்களுக்காக நீங்கள் தர்மம் செய்யுங்கள், தானம் செய்யுங்கள், அதை நாங்கள் நல்ல நோக்கங்களுக்கு பயன்படுத்துவோம். இது ஒரு நல்ல ஒரு அனுபவமாகும். எங்களுடைய திரு அவையில் இருக்கின்ற இந்த தான தர்மம் என்பது பகிர்ந்து அளிப்பதற்கு சில அமைப்புகளை, அறக்கட்டளைகளை உருவாக்கி ரோமாபுரி வரை இந்த பணம் சென்று மீண்டும் உலகளாவிய ரீதியாக எங்கெங்கு ஏழைகள், எங்கெங்கு தேவைகள் இருக்கின்றனவோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு பாரம்பரியம் பல ஆண்டுகளாக திரு அவையில் இருக்கின்றன. நாங்கள் தனித்தும் இந்த தர்மத்தை செய்யலாம். நாங்கள் மற்றவர்களோடு இணைந்தும், நாங்கள் கூட்டாகவும் பெரிய காரியங்களை செய்வதற்கு எங்களுடைய தனியாக நாங்கள் அவற்றிற்கு பங்களிப்பை செய்ய முடியாது. அதனாலே நாங்கள் பலரோடு இணைந்து, திரு அவையோடு இணைந்து ஒரு கூட்டு முயற்சியாக இந்த தர்மத்தை, தான தர்மத்தை நாங்கள் செய்கின்றோம். ஏழைகளுக்கு அவர்களை உண்பிப்பதற்கும், அவர்களை ஏழை சிறுவ சிறுமியர்களுக்கு கல்வி ஊட்ட செய்வதற்கும், இவ்வாறு எங்களுடைய வாழ்வில் நாங்கள் இந்த தர்மம் செய்கின்ற பொழுது, தானம் செய்கின்ற பொழுது அவர்களுடைய தேவைகளை உணர்ந்து நாங்கள் செய்வது சால பொருத்தமானது. இங்கும் நாங்கள் தர்மம் செய்கின்ற பொழுது எங்களை விளம்பரம் செய்யக்கூடாது, எங்களுக்கு விளம்பரம் தேடக்கூடாது, எங்களை நாலு பேர் புகழ வேண்டும் என்று எங்களுடைய பெயரை அறிமுகப்படுத்தக்கூடாது. நாங்கள் செய்கின்ற பொழுது இந்த காலங்களிலே எப்பொழுதும் நாங்கள் செய்பவற்றிலே எங்களை பார்க்கின்றோம். செல்ஃபி எடுப்பது போல எங்களை பார்க்கின்றோம். எங்களை நாங்கள் படம் எடுத்து எங்களுடைய அறை, எங்களுடைய வீடு முழுவதும் நாங்கள் அந்த எங்களையே பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்களையே நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுடைய அழகையும், எங்களுடைய தோற்றத்தையும், நாங்கள் செய்கின்ற விடயத்திலையும், ஏதாவது ஒரு தர்மம் செய்கின்ற பொழுது, ஒரு நன்மை செய்கின்ற பொழுது அதை நாங்கள் பல நாங்கள் ஃபோட்டோஸ்களை எடுத்து அதை நாங்கள் விளம்பரம் செய்வதிலே நான் என்று எங்களை பாராட்டுகின்றவர்களாக இருக்கின்றோம். இங்குதான் கிறிஸ்து அழகாக கூறுகின்றார், மறைவாக இருக்கின்ற உங்களுடைய தந்தை நீங்கள் செய்பவற்றிற்கு வெகுமதி அளிப்பார். விளம்பரம் செய்யாதீர்கள். சிலர் தங்களுடைய நன்கொடைகளை கொடுக்கின்ற பொழுது எங்களுடைய பெயரை நீங்கள் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுவார்கள். வலக்கை செய்வதை இடக்கைக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்று. இத்தகைய ஒரு தாராள சிந்தை தான் எங்களுடைய ஆன்மீக வாழ்வினுடைய வளர்ச்சியாக இருக்கும். எனவே இந்த எங்களுடைய இந்த தவக்காலம் 40 நாட்களும், காலத்திலே நேரம் போவது தெரியாமல் போகலாம், நாட்கள் மாறுகின்றது எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நாங்கள் இந்த 40 நாட்களும் விரைவாக ஓடிவிடும். ஆனால் இந்த 40 நாட்களிலும் நாங்கள் செய்வது என்பது அல்ல. நாங்கள் செவிக்கின்றோம், நாங்கள் தான தர்மம் செய்கின்றோம், நாங்கள் நோன்பு இருக்கின்றோம் என்று எங்களை நாங்கள் பாராட்டுவதிலும் பார்க்க, இந்த மார்க்கங்கள், இந்த வழிமுறைகள் ஊடாக
நாங்கள் ஆன்மீக வாழ்விலே வளர்ச்சி பெறுவோம். இறைவனுக்கும் அயலவர்களுக்கும் அருகாமையிலே நாங்கள் செல்லுவோம். எங்களுடைய சுயநலங்களை, எங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்றவற்றை நாங்கள் தவிர்த்து, அவற்றை நாங்கள் வென்று, சோதனைகளை வென்று, கிறிஸ்து எப்படி 40 நாட்கள் நோன்பு இருக்கின்ற பொழுது அவர் சோதிக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகின்றது. இந்த சோதனை என்பது எங்களுடைய வாழ்வை புடமிட்டு தூய்மைப்படுத்துகின்ற காலம். இந்த 40 நாட்களிலும் இந்த செயல்கள் ஊடாக நாங்கள் மனம் மாற்றம் பெற வேண்டும். எங்களுடைய வாழ்வு ஒரு உருமாற்றம் பெற்றதாக, கிறிஸ்துவினுடைய பாடுகளிலே நாங்கள் கலந்து கொண்டால் அவருடைய உயிர்ப்பிலும் நாங்கள் கலந்து கொள்வோம் என்று புனித பவுல் கூறுவது போல, இந்த கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு விழாவுக்காக எங்களை தயார் செய்கின்ற ஒரு மனமாற்றத்தின் காலமாக, நாங்கள் எதையே எதையெல்லாம் கைவிட வேண்டுமோ, எந்த பழக்கங்கள் எந்த தீமைகள் எங்களை அழித்து கொண்டிருக்கின்றனவோ அவற்றை நாங்கள் எங்களுடைய தியாக சிந்தையினூடாகவும், எங்களுடைய கட்டுப்பாடான வாழ்க்கையினூடாகவும், எங்களை நாங்கள் மெருகூட்டுகின்றவர்களாக, புடமிடுகின்றவர்களாக, எங்களை தூய்மைப்படுத்துகின்றவர்களாக நாங்களே இறைவனுடைய அருளோடு நாங்கள் மனமாற்றத்தின் பாதையிலே செல்லுவோம். இந்த ஆண்டு, இந்த தவக்காலம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஒரு மன மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு காலத்திற்கு எங்களை இட்டு செல்கின்ற, ஆன்மீக வாழ்விலே வளர்ச்சி பெறுகின்றதற்கான ஒரு முதலீட்டு காலமாக அமைய வேண்டும் என்று இறைவன் உங்கள் அனைவருக்கும் அருள் கூறுவாராக. ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.